இனிமே இந்த காலேஜில் ப்ரொஃபஸர் எல்லாம் குயட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கீப் குயட் தமிழ். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி 4th லெசன் 1 ஷார்ட் கட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்வேர்டில் பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த ஹைட்ரஜன் இன்கரெக்ட், எது தப்பு? நம்ம எல்லோரும் காமனாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அதுவும் இல்லாமல் இங்கே த்ரீன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ட்ரைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்து வேறு எதை கொடுத்துருக்காங்களா? அப்போ அதுதான் தப்பு. நெக்ஸ்ட்டு வாட்டர் கேஸ். வாட்டரோட ஃபார்முலா என்னது? H2O கேஸ் CO2. இதில் இருக்கிற ஒரு ஓவியம், இதில் இருக்கிற ஒரு ஓவியம் அடிச்சிருக்கேன். மிச்சம் என்ன இருக்கும்? CO ப்ளஸ் H2 இதானே இருக்கும். அதாவது ஆக்சிஜன் O2-ஐ வெளியேற்றிருங்க. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட், இதில் எது இன்கரெக்ட்னா மொதல் இதில் ஜீரோன்னு இருக்கான். இங்கே பாருங்கள், ஜீரோன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. மொதல் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அது ஒரு க்ளூ. இன்னொன்று, மிச்சம் எல்லாமே டீன்னு ஆரம்பிச்சிருக்கு, இது ஒன்று மட்டும்தான் ஓல ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அயானிக் ஹைட்ரேட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. நம்ம எல்லோரும் என்னது ஃபார்ம் பண்ணுவோம்? ஒரு குரூப் தானே ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது குரூப்பாக சேர்ந்து ஃபார்ம் பண்ணுவோம்ல, அதுதான். அடுத்து ட்ரீட்டியம் நியூக்ளியஸ். ட்ரீனா மூணு, ட்ரீட்டியம்னா மூணு. பாருங்கள், 1+2 3. இங்கே நீங்கள் 2+1 3 தான் சொல்லக்கூடாது, ஆர்டர் வரணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நான் ஸ்டாசியோமெட்ரிக் ஹைட்ரேட்ஸ். இதில் நீங்கள் கேள்விப்படாத என்னது? கார்பனிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நைட்ரஜன் குளோரின் கேள்விப்பட்டிருப்பீங்க, மேங்கனீஸ் லித்தியங்கள் பண்ணுவீங்க, பெலேடியமும் வெனேடியமும் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அப்போ அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். அடுத்த ஒன்வேர்டுக்கு போவோம். அசர்டன்ட் ரீசன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளது உள்ளபடி தான், அசர்டன்ட் ரீசன். பாருங்கள், இங்கே ஒரு வாஷிங் சோடா கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வாஷிங் சோடா. அப்போ போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டு, ஆப்ஷன் ஏ. அடுத்து இது உள்ளது உள்ளபடி, இங்கே 12 கிராம் இருக்குது, இங்கேயும் 12 கிராம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹார்ட்னஸ் ஆஃப் த வாட்டர் கேன் பி டிடர்மினட் த வால்யூமெட்ரிக்கலி. வாலிமெட்ரிக்கலி, எது வாலிம் அதிகமாக இருக்கும்? கேபிட்டல் லெட்டரில் தான், எல்லாமே போல்டு லெட்டராக இருக்கா. மிச்சம் பாருங்கள், எல்லாம் ஸ்மால் லெட்டர், இது ஒன்றில் மட்டும்தான் எல்லாம் போல்டு லெட்ரு. நெக்ஸ்ட்டு காசஸ் ஆஃப் பெர்மனன்ட் கார்னஸ். பெர்மனண்ட்டாக எது இருக்கும்? வீட்டில் சுண்ணாம்பு தான் அடிப்பாங்க, அப்போ CaCl2 சுண்ணாம்புனா CaCl2. நெக்ஸ்ட்டு ஜியோலைட் யூஸ்டு இன் சாஃப்டன் ஃபஸ்ட் எழுத்து எஸ்ஸு, அடுத்து இங்கே சோடியம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியலி ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு மார்க்கெட் 100 ரெண்டில் தான் 100 இருக்குது, ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் பிலையும். நெக்ஸ்ட்டு 100க்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், ML இருக்குது. அது மாதிரி முதல் இருக்கிறதுக்கு ML தான் இருக்கணும், அப்போ ஆப்ஷன் ஏ தான். அடுத்து வென் ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு இஸ் அசிடிஃபைடு சொல்யூஷன் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஈத்தர் த எத்தரியல் லேயர் டேன் ப்ளூ அண்ட் த ஃபார்மேஷன். எத்தரியல் ஒருத்தர் ரியலாக இருந்தானா, அதாவது உண்மையாக இருந்தானா, அவன் எப்பயுமே மறைஞ்சு தான் இருப்பான். இது பாருங்கள், மறைஞ்சிருக்கா, அதாவது ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். அடுத்து 14-1 பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் அசிடிக் KMnO4, இங்கே 4 இருக்குது. அடுத்து இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், 4. அப்போ 4 பக்கத்தில் என்னது இருக்குது? 5 உளறிக்கிட்டே இருக்கேன், 5. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1.5. நீங்கள் நான் முதல் சொன்ன மாதிரி உள்ளது உள்ளபடியும் போடக்கூடாது, இங்கே 1.5 எண்ணுன்னு இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் எண்ணுங்க, அங்கே எண்ணுன்னு இருக்கா, அப்போ எல்லாத்தையும் எண்ணுங்க. எதுனா வருது இங்கே 15, இது ஒரு 4, 19. அப்போ அந்த 19 கிட்ட எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள், அந்த இது 1+5 6, இது 4+5 9, இது 16+8 24, இது 8+4 12, இது ஒன்று தான் அந்த 11-20 இருக்குது, இதில் ஆட் பண்ணால் மட்டும்தான். அப்போ இதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அடுத்து த ஹைப்ரிடிசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் H2
த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் H2O அண்டு இதெல்லாமே பாருங்கள் ஈக்குவலாக 2 2 2 சேமாக இருக்கா. அப்போ ஆன்சர்லேயே எல்லாம் 2 2 2 அதாவது 3 3 அப்படி மேலே பேஸ் ஃபுல்லாக சேமாக இருக்கணும். அடுத்து இதை பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கொஸ்டினில் இங்கே 3 கொடுத்துட்டாங்க, இங்கே 2 கொடுத்துட்டாங்க. அதாவது ட்ரைபேசிக்கும் டைபேசிக்கும் கொடுத்துட்டாங்க, மோனோ பேசிக் கொடுக்கவே இல்லை. அப்போ மோனோ பேசிக். அடுத்தது த ஐஸ் சாலிட் இன் சாலிட் ஐஸ் த ஆக்சிஜன் இஸ் சரௌண்டட் பை, எது சரௌண்ட் பண்ணியிருக்கோம், 4 அதாவது பவுண்ட்ரி லைன் இருக்கா கிரிக்கெட் கிரவுண்டில், பவுண்ட்ரி லைன் 4 தானே சரௌண்ட் பண்ணியிருக்கோம் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரௌண்டுனாலே கிரிக்கெட் கிரவுண்டு. நெக்ஸ்ட்டு இன் த டைப் ஆஃப் ஹச் பாண்டிங் இஸ் த ஆர்த்தோபினாலிஸ், இது வந்து ஆர்கானிக் உரியதுக்கு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லலாம், இதுவும் கிரிக்கெட் கிரவுண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்துச்சு, இந்திரா காந்தி ஸ்டேடியத்தில் இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹெவி வாட்டர் இஸ் யூஸ்டு அஸ் ஹெவி வாட்ரு, மாடரேட்டாக இருக்கும் அதாவது வெது வெதுன்னு இருக்கும் நல்லா கூலாகவும் இருக்கும். அப்போ ஏ அண்டு பி. அடுத்து வாட்டர் இஸ் ஆம்ஃபோட்டரிக், அதாவது பேசிக்காகவும் இருக்கும் ஆசிடிக்காகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் லிங்கோட சேனல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கேன், மறக்காமல் போய் விசிட் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ஸ்லாம் உங்களுக்கு அதில் அனுப்பிவிடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.